வேதத்திலே அவர் வரைந்து கொடுத்த அந்த ரகசியங்களை தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நாம் லோத்துடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த ஒரு மகா பயங்கரமான ஒரு சம்பவத்தையும் அந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். சோதோம் குமாராவிலே தன்னுடைய அதை தங்கும் வாசத்தலமாய் லோத்து தெரிந்து கொண்டான் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். சோதோம் குமாரா லோத்தின் பார்வைக்கும் இந்த உலகத்து மனிதர்களின் பார்வைக்கும் ஏதேன் தோட்டத்தின் போலவும் அது எகிப்து தேசத்தை போலவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான காணப்பட்டதாக ஒரு இடமாய் இருந்தது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். லோத்து சோதோம் குமாராவை அவன் பார்க்கும்போது அதில் இருக்கும் ஆசீர்வாதத்தை பார்த்தான், அதில் இருக்கும் அபண்டன்ஸை பார்த்தான், ஆனால் அதில் இருக்கும் ஆபத்தை பார்க்க தவறிவிட்டான். நாம் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு பைபிள் ஸ்டடியில இதை நாம் தியானித்தோம். சோதோம் குமாரா உடைய ராஜாக்கள் தங்களுடைய செல்வத்தை இழந்து திரும்ப மீட்டு வந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆபிரகாமுடைய உதவியினால் அவர்கள் ஆபிரகாமிடத்தில் அந்த செல்வத்தை கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்க போகும்போது ஆபிரகாம் அந்த செல்வத்தை, அந்த கொள்ளையாடின அந்த செல்வத்தை வேண்டாம் என்று சொல்லி தடுத்து விடுகிறான் என்று பார்த்தோம். ஏன்னா அந்த அபண்டன்ஸ்ல இருக்கிற ஆபத்து ஒருவேளை ஆபிரகாமுக்கு நிழலாட்டமாய் தெரிந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆபத்து வருவதற்கு முன்பாக அந்த ஆபத்தை கொண்டு வரும் பொருட்களின் மீது நமக்கு இருக்கும் அந்த ஆர்வத்தை தேவன் எடுத்து போடுவார். நாம ஆபத்து கொண்டு வரும் காரியங்களின் மேல நமக்கா ஒரு ஆசை வந்து அதை போய் ஒட்டி கொண்டு இருக்கும் போதுதான் தேவன் நமக்கு வந்து இருக்கிற அந்த ஃப்ரீவில்லை கருத்தில் கொண்டு நம்மை தடுக்காமல் விட்டு விடுகிறார். ஏனென்றால் நமக்கு வந்து அவர் நமக்கு அந்த முடிவு எடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை அவர் மிகவும் போற்றுகிறதுனாலே நமக்கு முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து நம்மை தடை செய்வதில்லை. லோத்துடைய வாழ்க்கையிலே லோத்து சோதோம் குமாராவிலே தான் தங்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும் போது தேவன் ஒருவேளை தன்னுடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவனிடத்தில் பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆபத்தான ஒரு காரியத்திலே அவன் கண்கள் நிலைத்து விட்டதே, அதன் மேல ஆசைப்பட்டான். இந்த மாதிரி ஒரு பெரிய நகரத்திலே, உலகம் போற்றும் இந்த நகரத்திலே நாம் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கும்படியா நம்முடைய பிள்ளைகளும் நம்மளும் வந்து வாழ வேண்டும் என்றுதான் அவன் நினைத்தான். ஆனால் வேதத்துல போட்டிருக்கே அநீதி இருக்கும் இடத்திலே நீதியை செய்கிற நீதிமான்கள் இருப்பார்கள் என்றால் அநீதக்காரர்களுடைய பாவம் அதிகமாவதற்கு அது காரணமாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் உங்கள் மத்தியிலே வராவிட்டால் உங்களுக்கு பாவம் இருக்காது என்று சொன்னார். அநீதி நிறைந்திருக்கிற இடத்திலே நீதி செய்கிற மக்கள் இருப்பார்கள் என்றால், நீதி செய்கிற குடும்பம் இருக்கும் என்றால், அந்த அநீதிக்காரர்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக இருக்கும். லோத்து வந்து வேதத்துல போட்டிருக்கு பின்னாடி புதிய ஏற்பாட்டின் புத்தகத்திலே அந்த மனிதர்கள் செய்த காரியத்தை குறித்து தினசரி தன்னுடைய மனதினாலே வாதிக்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய இதயத்துல இருக்க அந்த வாதை, அவனுடைய நெஞ்சில் இருக்கிற காரியங்கள் வந்து அந்த மனிதர்கள் மத்தியிலே சொல்லப்பட்டு இருக்கும், பேசப்பட்டு இருக்கும்.
நாம் மறுபடியும் மிகுதியாக இந்த காரியத்தை தியானிப்பதற்கு முன்பாக வசனங்களுக்குள் கடந்து போவோம். ஆதியாகமம் 19:14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதியாகமம் 19:14 ஆதியாகமம் 19:14 அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி இராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே இராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமல்ல ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத இரண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிலையிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த அழைக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடை பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வசனங்களுக்காய், அந்த வசனத்தின் வெளிப்பாட்டுக்காய் அவர் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வருவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் துணை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். இது வந்து இந்த சம்பவம் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். லோத்துடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சிகளை பார்க்கும்போது லோத்துக்கு இந்த மாதிரி அந்த ஊருக்கு தங்குவதற்காக வருபவர்களை தவறாய் நடத்துவது ஒருவேளை சாதாரண விஷயமா இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அவன் வந்து வீதியிலே வெளியில இருக்கிறான் போல இருக்கு. நமக்கு தெரியாது, அந்த மாதிரி வந்த உடனே அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க வந்து வீதியில இருக்காங்க, எங்க வீட்டுக்குள்ள இருங்க, காலையில எல்லாம் விழிந்த பிறகு நீங்க வந்து உங்களுடைய இடத்துக்கு திரும்பி போங்க என்று சொல்லி பாதுகாப்பு கொடுப்பதற்காக இந்த மாதிரி
புறப்பட்டு வருபவர்களை வீட்டிற்கு கொண்டு வந்து ரெகுலரா அவன் வந்து இந்த மாதிரி பராமரிப்பான் போல இருக்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க நாங்க வீதியிலே இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். பதட்டத்துடன் லோத்து சொல்றான், இல்ல இல்ல நீங்க வீட்டுக்குள்ளதான் வரணும், வெளியில தங்கக்கூடாது என்று சொல்லுங்க. ஒரு சிஸ்டம் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி. இந்த பாவமான அந்த மனிதர்களிடத்திலே மனிதர்களை பாதுகாத்து அவர்களை பத்திரமாய் தங்களுடைய பிரயாணத்திலே பாதுகாப்பதற்காக இதை செய்தான் போல இருக்கிறது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பின்னாடி கூட நம்ம வந்து வேதத்திலே பார்க்கிறோம். திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்று சொல்லி ஒரு அற்புதமான அதிகாரத்தை வரைந்திருந்தார். அதாவது செல்விருந்து பார்த்து வருவிருந்து நோக்குபவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்வார். நல்விருந்து வானத்தவர்க்கு என்று சொல்லி விருந்து என்றால் வெளியிலிருந்து அந்த ஊர் மக்கள் அல்ல, வெளியிலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் அந்த மனிதர்களை இருப்பவர்கள் எப்படி நடத்துகிறார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் வெளியில இருக்க அந்த அந்நியர்களை வந்து ரொம்ப தவறாய் நடத்துகிறார்கள் என்றால் அந்த மனிதர்களிடத்துல நியாயம் வந்து கொஞ்சம் கூட இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் அந்நியர்களுக்கு வந்து யாரும் கிடையாது, அவர்களுக்கு வந்து ஆதரவு அதிகம் கிடையாது. அப்போ ஆதரவற்றவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அடைக்கலமாய் அவர்களுக்கு தேவையப்பட்ட எல்லா காரியத்தையும் வந்து கொடுத்து அவர்கள் நல்லபடியாய் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்திலே வேறு இடம் பெயர்ந்து செல்லும் வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது அந்த சமூகத்தின் கடமை. அந்த நாட்களிலே பெரிய ராஜாக்கள் தர்ம சாலைகளை கட்டி வைப்பார்கள், தர்ம சத்திரம் என்று சொல்வார்கள். வழிபோக்கர்கள் அவங்க வந்து அங்கு தங்குவதற்கும் அந்த சத்திரத்தில் தங்கி சாப்பிடுவதற்கும் அந்த காலத்து மன்னர்கள் அதற்கு வந்து ஒரு பணம் கொடுத்து அதை வந்து நடத்துவார்கள் என்று நம்ம சரித்திரத்திலே படிக்கலாம். எந்த ஒரு சமூகமும் அந்நியர்களை எந்த அளவிற்கு நடத்துவார்கள் என்பதை குறித்துதான் அந்த சமூகத்திலே நியாயம் இருக்குதா நீதி இருக்குதா என்று தெரியும். அமெரிக்க தேசத்தை குறித்து வந்தாரை வாழ வைக்கும் தேசம் என்று சொல்லுவார்கள். நான் வந்து அன்றைக்கு ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு ஜெர்மனி தேசத்திலிருந்து புலம்பெயர்ந்த ஒரு அம்மையார், ஒரு ப்ரொஃபசர் பேராசிரியர் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ அந்த அம்மையார் இப்படி சொன்னார்கள், ஜெர்மனி தேசத்திலே இந்த மாதிரி நான் வந்து இங்க ஒரு இமிகிரண்ட்ஸா வந்தேன், இன்றைக்கு நான் வந்து ஒரு ப்ரொஃபசர் ஆயிருக்கிறேன், நான் ஒரு பெரிய துறைக்கு தலைமை பதவி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், ஜெர்மனியிலே இது நிச்சயமாய் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னார். அதாவது எந்த தேசத்திலிருந்து நீங்கள் வந்தாலும் அந்த மனிதர்களை வந்து வரவேற்று அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்ஸை வந்து கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி அவர்களை அவர்களுக்கு நல்ல பதவியை கொடுத்து நல்லபடியாய் அவர்களை நடத்துவது இந்த நாட்டினுடைய ஒரு நல்ல குணம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். அதனாலதான் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறார்கள். சோதோம் குமாராவிலே இந்த மாதிரி வெளியில யாராவது வந்தால் அவர்களை மிகவும் மோசமாய் நடத்தி அருவறுக்கக்கூடிய காரியங்களை செய்து அவர்களை கொன்று அனுப்பி விடுவார்கள் போல இருக்கிறது. அதனால யாரும் அந்த தேசத்திற்கு போக மாட்டார்கள். அந்த தேசத்தினுடைய பாவமே அந்த தேசத்திற்கு அரணாக இருந்தது போல இருக்கிறது. அவ்வளவு பாவம், பாவம் நிறைந்த அந்த இடத்திலே லோத்து வந்து நிறைய செல்வத்தை கொண்டு வந்ததுனால அவனை ஏற்றுக்கொண்டார்கள் போல இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அவனை வந்து அவர்களுக்கு அவ்வளவாய் பிடிக்கவில்லை. வேதத்துல போட்டிருக்கு, நீதிமான்களுக்கு துன்மார்க்கர்களுக்கு சன்மார்க்கரும் சன்மார்க்கர்களுக்கு துன்மார்க்கரும் அருவறுப்பானவர்கள் என்று போட்டிருக்கிறது. அப்படின்னா
நிறைய பேர் இருக்கும் அந்த நகரத்திலே லோத்து தனியாய் வாழ்ந்திருந்தான். லோத்து அவன் அங்க இருக்கும் போது அவனை யாருக்கும் பிடிக்கவில்லை. எந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒருவேளை அவனை கூப்பிட மாட்டார்கள், யாரும் அவனோடு நன்றாக பேச மாட்டார்கள். அவனை ஒரு வேண்டா வெறுப்பாக அவனை சகித்துக் கொண்டிருந்தார்கள். அவனிடத்தில் ஒரு நட்போடு அவர்கள் நடத்தவில்லை. ஏன்னா அப்படிதான் தெரியுது, அவனுடைய வார்த்தைக்கு மரியாதை இல்லை. அவனுடைய வீட்டை உடைக்க வருகிறார்கள். எவ்வளவோ மோசமாக லோத்தையும் சேர்த்து நடத்துகிறார்கள். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு நரக வாழ்க்கையிலே லோத்து இருக்கிறான் என்று அர்த்தம். எவ்வளவோ சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தை இங்கு அழைத்து வந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க, நரகம் மாதிரி இருக்கிறது. வெறுப்பின் மத்தியிலே வாழும் வாழ்க்கை. அவனுடைய மருமக்கள், அதாவது என்கேஜ் பண்ணியிருக்கிற பையன்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி தேவன் அழிக்க போகிறார் என்று சொல்கிறான். அவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறார்கள்? அவர்களுடைய பார்வையிலே இந்த சோதோம் குமாரா என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். ஏன் ஆசீர்வாதம்? ஏன்னா அங்க எல்லாம் இருக்கிறது. ஏதேன் தேசம் மாதிரி இருக்கு, எகிப்து மாதிரி ஒரு சுபிட்சம் இருக்கிறது. இவ்வளவு சுபிட்சமும் இதுவும் இருக்கிறதுனால அவங்க நினைச்சுக்கிறாங்க, இதுதான் ஆசீர்வாதத்தின் வடிகால். இன்னைக்கு இந்த நாட்களிலே கூட அந்த மாதிரி நிறைய பெரிய கார் இருந்து நிறைய அவங்களுக்கு வசதிகள் இருந்தால் தேவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய காரும் நிறைய சொத்தும் நிறைய பணமும் தேவனிடத்திலிருந்து வரலாம். ஆனால் அதெல்லாம் இருக்கு என்பதனாலே தேவனுக்கும் அவர்களுக்கு ஒரு சரியான உறவு இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. தேவன் மனிதர்களுக்கு கொடுக்கும் வசதிகள் ஏன் அவர் கொடுக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் சில பேருக்கு அவர் வசதி கொடுப்பதில்லை என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் வசதி இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்தை வந்து தேவன் அழிக்க அவர் நினைக்கவில்லை என்று சொல்லி யாரும் நினைக்கவே கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் வசதியும் வசதி இல்லாததெல்லாம் அவருடைய பார்வைக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஒரு தடவை ரோமாபுரியிலே, அதாவது இத்தாலி தேசத்திலே ரோம்ல வந்து இவ்வளவு பணத்தை கொட்டி எப்படி இவ்வளவு அற்புதமாய் இந்த நகரத்தை வடிவமைத்திருக்கிறார்கள், இவ்வளவு கலை வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பரிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப அவர் அப்படி சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஏன் அப்படி செய்தார்கள் என்றால், இவ்வளவு அந்த ஒவ்வொரு வீதியையும் அவர்கள் செதுக்கி இருப்பார்கள். இவ்வளவு வந்து கலை நுணுக்கத்தோடு இந்த உலகத்துல இருக்கிற சிறந்த கலைஞர்களை குறித்து இந்த நகரத்தை எழுப்பி விட்டால் இந்த இட சொல்ல வரும்போது இந்த நகரத்தை ஸ்பேர் பண்ணிடுவாங்கன்னு நினைத்தாங்களா அந்த நகரத்தை வந்து ஆக்கியவர்கள். இவ்வளவு அற்புதமான இருக்கிற ஒரு இடத்தை நம்ம அழிக்கலாமா என்று சொல்லி. ஆனால் மனித இன்வேடர்ஸ் வந்து ஒருவேளை அதை ஸ்பேர் பண்ணலாம். ஆனால் தேவன் அவருடைய பார்வையிலே ஒரு நகரம் பாவம் நிறைந்ததா இருக்கும், ஆனால் அதுல என்னதான் நேர்த்தி இருந்தாலும் என்னதான் வசதி இருந்தாலும் அவருடைய பார்வையிலே அது அருவறுப்பா இருக்கிறது. அதனால கடவுள் வந்து ஒரு காரியத்தை பார்க்கறது மாதிரி நாம பார்க்க கற்றுக்கொள்ள வேணும். அவருடைய கிருபையினாலே மனிதர்கள் பார்க்கும் பார்வை நமக்கு இருக்க கூடாது பாருங்க. அதனாலதான் வந்து லோத்தால யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியல? ஏனென்றால் அவர்களுக்கு பார்வைகள் மங்கி போய்விட்டது, மறைந்து போய்விட்டது. லோத்துக்கு மாத்திரம் ஏதோ ஒரு நிழலாட்டமாய் தெரிகிறது. அதனாலதான் தூதர்கள் சொன்ன உடனே அவன் வந்து என்ன நினைக்கிறான், இது நிச்சயமாய் நடக்க போகிறது என்று சொல்லி அதற்கு உண்டான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனை தவிர வேற யாருக்கும் அதிலே நம்பிக்கை இல்லை. எல்லாரும் அவனுடைய குடும்பத்தினர் கூட வேண்டாவிருப்பாய் அவனை பின்தொடர்கிறார்கள். அவனுக்கு நண்பர்கள் இருந்த மாதிரி தெரியல. அவனுடைய பிள்ளைகளை வந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்கேஜ் பண்ணவங்க கூட
நகைக்கிறார்கள், இது கிண்டல் அடிக்கிறார் இவரு அப்படின்னு சொல்லி விலகி போகிறார்கள். ஆனால் தேவன் லோத்தை பாதுகாக்கக்கூடிய கிருபை உள்ளவராயிருந்தார். அழிக்க போகிற தூதர்களை வந்து அவங்க எப்படி நடத்துகிறார்கள் பாருங்க. அந்த தூதர்களை வந்து பார்க்கும் போது அவங்க அழிக்க வந்திருக்காங்க, இவங்களை எல்லாம் வந்து கொன்று போட வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் போது இவர்களுக்கு வந்து அவங்க அட்ராக்டிவா இவங்க தெரியறாங்க பாருங்க. சோ சில பேருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் விதவிதமாய் வருகிறது. நான் வந்து அடிக்கடி இதை சொல்லுவேன், எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் என்றுதான் வருமே தவிர எப்படி ஆக்ட் பண்றோம்னு வராது. தேவ தூதர்கள் வரும்போது லோத்து வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான், அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், அவர்களுக்கு உபசரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பாவமான மனிதர்கள் அவர்களை பார்த்து தவறான காரியத்திற்கு அவர்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரே காரியத்தை வந்து நீதிமான்கள் எப்படி அணுகுகிறார்கள், அநீதி உள்ளவர்கள் எப்படி அதை அணுகுகிறார்கள் என்று பாருங்க. அதாவது சென்னையிலே சில ஆலயங்கள், அந்த ஆலயங்கள் வந்து பெரிய ஆலயங்களாயிருக்கும். எத்தனையோ மிஷினரிகள் அவர்கள் தியாகமான ஒரு வாழ்க்கையினாலே, யாரும் பணம் எல்லாம் எப்பவுமே கொடுப்பதில்லை, எப்பவுமே மிஷினரிகள் வந்து கஷ்டப்பட்டு தங்களை ஒடுக்கி ஒவ்வொரு ஆண்டவருக்காக ஒவ்வொரு சொத்தையும் சேர்த்து கடவுளுடைய வருகை மட்டும் அது இருந்து மனிதர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், ரட்சிப்புக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும், அனாதை குழந்தைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் சொல்லி அந்த வந்து அந்த சொத்துக்களை சேர்த்து விட்டு போகிறார்கள். தங்களுக்கென்று எடுத்து தங்களுக்கு பேரன் தங்களுடைய பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் வராம சமூகத்திற்காக எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் சமூகத்திலே வந்த மனிதர்கள் நல்ல இதயம் படைத்தவர்கள், நீதிமானா இருப்பவர்கள், அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்க்கும் போது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், எடுத்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக பிரயோஜனப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த சோதம் குமார மாதிரி அநீதமான மனிதர்கள் அந்த மாதிரி அழகிய விரிந்து பறந்த அந்த கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கும் போது அதை எப்படி பங்கு போடலாம், அதை எப்படி வந்து விற்று போடலாம், அதை வைத்து எப்படி வந்து அதை பாருங்க. மிஷினரிஸ் வந்து ஏழை குழந்தைகளுக்காகவும் கடவுளுடைய ஊழியத்தை செய்வதற்காகவும் அந்த லேண்ட் எல்லாம் அதை வந்து ரெடி பண்ணி வைத்திருந்தால், துன்மார்க்கமான மனிதர்கள் அதையே வந்து விற்று போட்டு இழிவுபடுத்துகிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வாங்கப்பட்ட காரியத்தை எடுத்து இழிவான தங்களுடைய சொந்த காரியத்திற்காக விற்று போடுகிறார்கள். இந்த சோதம் குமார் அவருடைய மனிதர்கள் மாதிரி கர்த்தருடைய சொத்து என்பது அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதை வைந்து வந்து தவறாய் பிரயோஜனப்படுத்துகிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான முடிவு தான் வரும். நான் வந்து எவ்வளவோ பார்த்திருக்கிறேன், நிறைய சர்ச் ப்ராப்பர்ட்டி கடவுளுடைய ஊழியத்திற்காக வாங்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியை வந்து தியேட்டர்களாகவும் அதை வந்து ரியல் எஸ்டேட் போட்டு விற்று போடுகிறவர்களாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி பாருங்க. தூதர்கள் வருகிறார்கள், அந்த தூதர்களை வந்து தவறாய் வந்து பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, லோத்துடைய ரியாக்ஷன் பாருங்க. ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு பயங்கரம் நடக்கும் போது, பாவமான அந்த தேசத்திலே அவன் நிறைய நாட்கள் இருந்து விட்டதினால அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவங்க பாவமான காரியத்தை வந்து மேனேஜ் பண்றது பாவமான ஒரு சொல்யூஷன் அவன் கொடுக்கிறான். இதே மாதிரி ஒரு
பயங்கரமான ஒரு காரியம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வந்து கைது செய்வதற்காக எல்லாரும் வரும்போது ஆண்டவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போறது? பயங்கரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நிகழ்கிறது, ஆனா பரிசுத்தவான்கள் கடவுளுடைய சமூகத்துல எப்பொழுதும் இருப்பவர்கள் வேற விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஆனால் பாவமான மனிதர்களோடு அதிகமாய் வாழ்கின்ற பரிசுத்தவான்களும் சில சமயம் பாவ மனிதர்களை ஹேண்டில் பண்ணுவதில் லோத்து மாதிரி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தவறான இடத்துல நாம் போய் வாழக்கூடாது. தவறான ஒரு கம்பெனி மத்தியில இருந்து அவர்கள் மத்தியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடாது. ஏனென்றால் அது நமக்கு வேதனையை தான் அதிகமாய் கொண்டு வரும், அது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது. சாதனையாய் அது தோன்றும், ஆனால் வேதனையாய் முடிவாய் இருக்கும். என்னதான் அபண்டன்ஸா இருந்தாலும் இந்தியர்கள் இங்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அந்த இந்தியர்கள் வந்து பயங்கர பணம் படைத்தவர்கள். அவர்கள் வந்து சர்ச்சில் வந்து பயங்கர பணத்தை தண்ணீராய் செலவு செய்து ஒரு பெரிய திருமணத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்னையும் எனக்கு ரொம்ப அந்த திருமணத்திலே கலந்து கொள்வதற்கு மிகுந்த வேதனையாய் இருந்தது. ஆண்டவரை பற்றியான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. எப்பவும் வந்து அந்த அபண்டன்ஸை பற்றியே பேச்சு, அந்த ப்ராஸ்பரிட்டியை பற்றியே பேச்சு இப்படியே இருந்தது. எனக்கு ரொம்ப கடினமாய் இருந்தது. திருமணத்திற்கு போய் வருத்தத்தோடு நான் திரும்பி வந்தேன். என்னதான் அபண்டன்ஸ் இருந்தாலும் தேவன் வந்து அந்த இடத்துல பிரசன்னமா இல்லாவிட்டால், அவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படவிட்டால், ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து சந்தோஷமா இருக்க முடியாது. லோத்துக்கு வாதனையும் வேதனையும் வெறுப்பும் விரோதமும் மாத்திரம்தான் மிஞ்சியது. எத்தனையோ மிஷினரிகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் மிஷினரிகளுக்கு தேவ அந்த சமாதானம் இருக்கும். ரொம்ப விரோதம் அவர்களை சுற்றி இருந்தாலும் தேவ சமாதானமும் தேவ பிரசன்னமும் தேவனுடைய ஊழியத்து நிமித்தம் வருகிற அந்த நிந்தனையும் வேதனையும் விரோதத்தையும் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். தேவன் அவர்களுக்கு வித்தியாசமான பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆனால் லோத்தினுடைய வாழ்க்கை, லோத்துடைய நிலைமை அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கிறது? நம்ம ஒருவேளை லோத்து மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதுல சிக்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நாம் யோசிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு 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 ப்ராஜெக்ட் மாதிரி நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாம் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் அவர் வரைந்திருக்கிறார். நம்ம வந்து அதை சரியாய் செய்கிறோமா இல்லை? லோத்து மாதிரி பிசகாய் செய்து வாழ்க்கையிலே துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமா? அந்த மாதிரி நம்ம வந்து தவறான ஒரு முடிவு எடுத்து தவறான காரியத்திலே சிக்கிக் கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுதலை பண்ணி நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அப்படி சரி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே தவறாய் ஆரம்பித்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையை சரி செய்யுங்கன்னு கேட்டா நிச்சயமாய் எல்லாவற்றையும் சரி பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கட்டும், லோத்துடைய வாழ்க்கை மாதிரி நாங்க எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபிப்போம். தேவ கிருபை நம்மோடு எப்பொழுதும் இருக்கட்டும். சரியான முடிவுகளை எடுக்கவும், சரியான இடத்தில் வாழவும், சரியான சாட்சியை நாம் காத்துக்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். இந்த வசனங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, இனி வரும் நாட்களில் நமது கடன் அதிகம் விசுவாசிகளே.